தொண்டை நாட்டிலே அவதரித்தவர், சோழ நாட்டை ஆண்ட மனுநீதி சோழ சக்கரவர்த்தியும் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தியினுடைய வம்சத்தில் வந்தவர், தொண்டை நாடு என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடிய குன்றத்தூர் என்று சொல்லக்கூடிய ஊரில் அருண்மொழி தேவர் என்ற திருப்பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஞானமுடைய செல்வன் இருக்கின்றார் என்று எல்லோரும் சொல்ல அவரை அழைத்து வந்து அமைச்சர் பதவியை கொடுத்தார் அனபாய சோழ சக்கரவர்த்தி. அதிமலை குறிசை மாடக்கூடல் என்று மதுரையை ஆட்சி செய்த அரசனாக இருந்த பாண்டிய மன்னனாகிய சிவபெருமானுடைய பாடல் இம்முதல் திருப்பாடல். இதிலே நம் காரைக்கால் தாயார், வரணர், கபிலர் என்று அறிவில் சிறந்திருக்கக்கூடிய தமிழ் புலவர்கள் எல்லாம் அருளியது இந்த 11 திருமம். இதில்தான் திரு நாரையூர் என்று சொல்லக்கூடிய ஊரில் பிள்ளையாரை வழிபாடு செய்து திருமுறைகளை கண்டெடுத்து நமக்கு அருள் செய்த நம்பியாண்டார் நம்பிகள் ஈரார் 12 அருளாளர்களால் அருளப்பெற்றது 11 திருமுறை. அப்பதினோராம் திருமுறையிலிருந்து நம் முருகப்பெருமானுடைய திருச்சிலைக்கு ஒரு பாடல் ஒன்று அருளிப்பாடு. மதிமல்லி புரிசை மாட பதிவிசை நிலவு பால் நிறவை திறகு அண்ணம் பயில் பொழிலாலவாயில் மண்ணிய சிவஞான் பொழி தரு மாற்றம் பருவ குழமோ படியன பாவலர்க்கு ஒளிவயில் நுழிவயில் உதவி ஒளிவிய குருமாமதி புரி குழவிய குடையில் செருமாமுகைக்கும் சேரலங்காங்க பல்வாயாள் பயில் பானபத்திரம் தன்போர் என்பாலங்கரு கருதி போத மாங்கொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே மாங்கொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. 11 திருமுறையை தொடர்ந்து அமைந்தது 12 திருமுறை. இத்திருமுறையினுடைய ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமாள். இவர் தொண்டை நாட்டிலே அவதரித்தவர், சோழ நாட்டை ஆண்ட மனுநீதி சோழ சக்கரவர்த்தியும் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தியினுடைய வம்சத்தில் வந்தவர் அனபாய சோழ சக்கரவர்த்தி. அனபாய சோழ சக்கரவர்த்தி மணிமேகலை சீலக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய சமணர்களால் எழுதப்பட்ட தமிழ் நூல்களில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பமே இன்பம் என்று கருதி வாழ்ந்தவர் அனபாய சோழ சக்கரவர்த்தியார். அவர் தன்னுடைய அரசவையை விரிவாக்கம் செய்ய கருதினார், அமைச்சர்கள் வேண்டும் என்று தேடினார், அறிவில் சிறந்தவராக இருந்தால் மட்டும்தான் அமைச்சராக முடியும் என்ற காரணத்தினாலே மதியுடைய மதியோக அமைச்சரை தேடினார். அப்பொழுதுதான் தொண்டை நாடு என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடிய குன்றத்தூர் என்று சொல்லக்கூடிய ஊரில் அருண்மொழி தேவர் என்ற திருப்பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஞானமுடைய செல்வன் இருக்கின்றார் என்று எல்லோரும் சொல்ல அவரை அழைத்து வந்து அமைச்சர் பதவியை கொடுத்தார் அனபாய சோழ சக்கரவர்த்தி. பல்வேறு விதமான அமைச்சர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் அந்த அமைச்சர்களில் நல்ல மதியோகமாக இருந்தவர் அருண்மொழி தேவர். எனவே அவரை அமைச்சர்களில் முதல் அமைச்சராக பிரகடப்படுத்தினார் அனபாய சோழ சக்கரவர்த்தி. அப்படி இருந்த காலத்தில் அனபாய சோழ சக்கரவர்த்தியினுடைய நிலைமையினை கண்டார் முதலமைச்சர். அரசன் செல்லும் வழி சரியில்லை, அரசன் செல்லக்கூடிய வழி சரியில்லை என்றால் அவன் ஆட்சிக்குட்பட்டு இருக்கக்கூடிய மக்களும் செல்லக்கூடிய வழி சரியாக அமையாது. எனவே அரசன் திருந்தினால்தான் இந்த உலகம் திருந்தும் என்று கருதிய மதியூக மந்திரியாக இருந்த அருண்மொழி தேவர் அனபாய சோழ சக்கரவர்த்தியிடம் எடுத்து இயம்பினார், அரசே சீலக சிந்தாமணியிடம் மணிமேகலையும் சொல்லப்பட்டிருப்பது உலகத்திலும் இன்பம், இந்த இன்பம் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் அந்த இன்பம் துன்பமாக மாறும்,
எனவே இது நிலையான இன்பம் இல்லை என்று எடுத்து எம்பினார் அருண்மொழி தேவர். அதை கேட்ட அனபாயச்சோட சக்கரவர்த்தி கேட்டார், இது சிற்றின்பம் என்று சொல்லுகின்றீர்களே அமைச்சரே, அப்படியானால் பேரின்பம் என்று ஒன்று உள்ளதா என்று கேட்டார். ஆம், உள்ளது பேரின்பம் என்றார். அந்த பேரின்பத்தை எப்படி அடைவது என்று உங்களுக்கு தெரியுமா என்றார். இறைவனை வழிபாடு செய்தால் அடைய முடியும் என்றார். இறைவனை எப்படி வழிபாடு செய்வது என்று யார் சொல்லியிருக்கின்றார்கள் என்று கேட்டார். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அரசே வாழ்ந்து காட்டியவர்கள் இருக்கின்றார்கள் என்றார் மதியோக மந்தி. யார் அவர்கள் என்று வினவினார் அனபாய சோழ சக்கரவர்த்தி. 63 நாயன்மார்களும் இறைவனுடைய திருவடி நீடலை இரண்டரக் கடந்து பேரானந்த பேரின்பமாகிய இரவாத பேரின்பம் பெற்றவர்கள் உள்ளர் என்று அருளினார் மதியோக மந்தி. அப்படியானால் அவர்களை பற்றி நீரே எங்களுக்கு சொல்லி அருளும் என்று விண்ணப்பித்தார் அனபாயச்சோட சக்கரவர்த்தி. அரசருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஆணையாக ஏற்க வேண்டியது மக்களினுடைய தன்மை. எனவே அனபாயச்சோட சக்கரவர்த்தியினுடைய வாயிலே இருந்து வந்த 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை இயம்ப வேண்டும் என்ற காரணத்தினால் நிறைய செல்வத்தை கொடுத்தார் அனபாய். அருண்மொழி தேவர் பெற்றுக்கொண்டார். நேராக இல்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் சென்றார். ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பலவான பெருமானுடைய திருமுன்பு சென்று நின்றார். பெருமானே, எனையாலும் என் அரசனுடைய அறியாமையை நீக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய கடமையை செய்வதற்கு நீதான் கருணை செய்தார். எனவே 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை சொல்லுவதற்கு நீரே அருள் புரிய வேண்டும் என்று ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பலவானரை வேண்டினார் மதியூக மந்திரியாக விளங்கக்கூடிய அருண்மொழி தேவர். அப்பொழுதுதான் வான் நிழலாக இருக்கக்கூடிய அசிதீரிவாக்காக நடராசன் பெருமான் அருள் செய்தார், உலகெலாம் என்று அடியெடுத்து கொடுத்தார் அம்பலவான பெருமான். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவு உலாவிய நீர்மணி தோணியன், அலகில் சூரியன் அம்பலத்து ஆடுவார், மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவார் என்று சேர்க்கிறார் பெருமானார். உலகெலாம் என்ற சொல்லை பயன்படுத்தி தொடங்கினார். 4253 திருப்பாடல்களை அருளினார் மதியோக மந்திரியாக இருந்த அருண்மொழி பேர். இந்த புராணத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று கருதினார். திருவாகிய சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கக்கூடியவர்கள் திருத்தொண்டர்கள். அத்திருத்தொண்டர்களுடைய புராணத்தை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ சிந்திக்கின்றார்களோ அவருடைய அறிவில் இருக்கக்கூடிய இருள் நீங்கும் என்று கருதிய சேக்கிழார் பெருமான திருத்தொண்டர் புராணம் என்று பெயரில் இத்திருத்தொண்டர் புராணத்தில் இருக்கக்கூடிய செய்தியாது என்று பார்க்கும் காலம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், அது வாழ்க்கை என்று கருதிய நிலை இல்லாமல் இப்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரே நூல் உலகத்தில் பெரிய புராணமாகிய திருத்தொண்டர் புராணம் ஒன்றுதான். அதிலே ஒரு நாடு எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும், அரசனுக்கு இணையாக இருக்கக்கூடிய அமைச்சர் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய தளபதி எவ்வாறு இருக்க வேண்டும், இவையெல்லாம் கடந்து அரசருக்கு ராணியாக இருக்கக்கூடியவர் எவ்வாறு இருக்க வேண்டும், இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நல்லறிவை செயல்படுத்தக்கூடிய ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும், ஆசிரியரிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அவ்வாறு இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய தாய் தந்தையிடத்து எவ்வாறு இருக்க வேண்டும், தாய் தந்தையர் குழந்தை இடத்து எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று உலகில் இருக்கக்கூடிய உறவுகளையும் உறவுகளினுடைய வரையறை திட்டங்களையும் திட்டங்களை செயல்படுத்தினால் இறைவனுடைய திருவடி நீழலில் இரண்டர கடக்க முடியும் என்று இந்த உலகத்தில் அருள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை தங்கியிருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம் என்று போற்றக்கூடிய பெரிய புராணம். அப்பெரிய புராணத்தை சீக்கிரார் பெருமானார் அம்பலவான பெருமானுடைய அருளால் அருள் செய்ய எல்லோரும் கூடியிருந்து அந்நூலை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று கருதினார். நல்ல யானையின் மீது
எசேக்கியலார் பெருமானையும் அவரால் அருளப்பெற்றிருக்கக்கூடிய 4,253 பாடல்களுடைய ஓலை சுவடிகளையும் ஏற்றி யானையின் மேல் அமர வைத்து அந்நூல் நமக்கு கிடைப்பதற்காக அருள் செய்த அனபாயச்சோழ சக்கரவர்த்தி ஆகியவர் சேக்கிலார் பெருமானுடைய அமைச்சர் என்ற நிலையை பார்க்காமல் அவருடைய பின்னால் யானையில் அமர்ந்து தன்னுடைய இரண்டு கரத்தினாலும் கவரி என்று சொல்லக்கூடியதை வீசி திருத்தொண்டு செய்தவர் அனபாயச்சோழ சக்கரவர்த்தி. அப்படி அவர் அருள் செய்ததற்கு காரணம் என்னுடைய அறிவிலே இருந்த இருளாகிய ஆணவ மலத்தினுடைய அறியாமையை நீக்கியது என்னுடைய மதியூக மந்திரி சேக்கிலார் பெருமான் என்ற காரணத்தினால் அமைச்சர் என்று பார்க்காமல் தான் ஒரு அரசன் என்று பார்க்காமல் இரு கைகளினாலும் கவரிவேசி சேவகம் செய்தவர் அனபாயச்சோழ சக்கரவர்த்தி. அந் அனபாயச்சோழ சக்கரவர்த்தியினுடைய அருள் தன்மையை கண்டு நடுங்கினார் சேக்கிலார் பெருமான். அரசே, இந்நூல் கிடைப்பதற்கு அருள் செய்ததற்கான் உங்களுடைய திருக்கரத்தினால் அடியே தொண்டைகளை செய்ய, எனவே இது சரியானதல்ல அரசே என்று அவர் வீசிய கவரியினுடைய செயலை கண்டு அஞ்சினார் சேக்கிலார் பெருமான். அப்படிப்பட்ட சேக்கிலார் பெருமானால் தள்ளப்பெற்றது 12 திருமுறையாக வழங்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணத்திலே வேடராளி முருகப் பெருமானுடைய திருச்சிவைக்கு ஒரு பாடல் ஒன்று அருளிப்பாடு. மாசிலாத மணி திகழ் மேனிமேயல் பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள் தேசினால் எத்திசையும் விளக்கினார் பேச உள்ள பெருமை பிறங்கினார் மாக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்புனே உத்தவே நோக்குவார் ஓடும் அன்பினில் கும்பிடலே அன்றே வேணும் வேண்டா திரையில் விளங்கினார் ஆரம் கண்டிகை ஆடையும் தந்தையே பாரம் ஈசல் பணியலது ஒன்றினார் ஈர அன்பினர் யாரும் குறைவில வீரம் என்னால் விளம்பும் தகையலோ வீரம் என்னால் விளம்பும் தகையலோ ரெண்டு மாறு விருப்புறும் வேடத்தே தண்டரப் பெருமான் தனித்தொண்டர்கள் ரெண்டு மாறு விருப்புறும் வேடத்தே தனித்தொண்டர்கள் நீண்ட புல்புகழாதும் நிலைமையையே நீண்டு வாழ்த்துகேன் நெறிந்து ஏற்றுகே இந்த மாதவர் குற்றத்தை எம்பிரானந்தம் பின்புகள் ஆலால சுந்தரம் திருத்தொண்ட தொகை தமிழ் வந்து வாடிய வண்ணம் உரை அருணகிரிநாத பெருமானால் அருளப்பெற்ற திரு புகழ் அருளிப்பாள் முத்தை தரு பக்தி திருளயத்தி சரவண முத்தி கொருவிந்து குருவரையன முட்கள் பரமற்கு சுருதியில் உட்பட்டல் கற்பி திருவரு முப்பத்து முவக்கு தவறல் மணி பேனே பக்கள் தருளத்தை கமலொரு வட்டை கிரிமத்தை பொருளொரு வட்டம் பகல் வட்ட தீரியவாதே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயலச்ச தது ஒரு பச்ச தொழிற்சி தருள் அது ஒரு நாடே அருள் அது ஒரு நாடு
நானே அருளது ஒரு நானே தித்தித்தயவத்த படி உரமித்த பலம் வைத்து பகிரமிதும் கட்கணே கற்களோடு கழுவானே திக்கப்பறியட்ட பயிரவதொக்கு தொகுதொகு தொகுதொகு சித்த பௌரே கத்திரிகளோதே கொத்து பறை கொட்ட கலவித கொக்கு கொகுகுக்கு கொகுகுத்து புதைமுக்கு பிடியன முதுகூரை கொற்பொற்றல நட்பற்றவுணரை வெட்டி பழுகிட்டு குளகிரி கொத்து புறவத்த புறவெல பெருமானே பத்தர்கிரதத்தை கழவிய பச்சை புயல் மெச்ச தருவருளச்சொழுரச்சி தருவது ஒரு நாளே அருள்வது ஒரு நாளே அருள்வது ஒரு நாளே கந்தர் அனுபவதியில் என்று ஒரு பாடல் ஒன்று முருகப்பெருமானுடைய திருச்சபைக்கு